பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா எகிப்து அதிபர்களுடன் கத்தார் மன்னருடனும் பேச்சுக்கள் நடத்தினார் ஆஸ்திரிய நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் வாண்டர் பல்லனுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அண்மையில் அம்பன் புயலால் இந்தியாவில் ஏற்பட்ட சேதங்களுக்கு ஆஸ்திரிய அதிபர் தமது வருத்தத்தை தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மேலும் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகள் சுகாதார நிலைமையை சமாளிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை இரு தலைவர்களும் பரிமாறிக்கொண்டதாக அந்த செய்தி மேலும் தெரிவிக்கிறது தற்போதைய சவாலை எதிர்கொள்ள சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதற்கு இரு நாடுகளின் தலைவர்களும் சம்மதம் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி கூறுகிறது கொரோனா தொற்றுக்கு பிந்தைய இந்திய ஆஸ்திரிய நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்ததுடன் தொற்று தடுப்பு தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் உறுதியளித்தனர் இந்தியாவில் கட்டமைப்பு தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் மேம்பட்ட வாய்ப்புகள் உள்ளதை பிரதமர் தமது உரையின்போது ஆஸ்திரிய அதிபரிடம் சுட்டிக்காட்டினாா் தற்போதைய சுகாதார நெருக்கடி சூழ்நிலை விரைவில் முடிவுக்கு வரும் என்று இருவரும் நம்பிக்கை தெரிவித்ததாகவும் பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பு கூறுகிறது இதற்கிடையே கத்தார் நாட்டின் மன்னர் ஷேக் தமீம் பின் அம் ஹக்மத் அல் தானியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனாவுக்கு பிந்தைய இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் மேலும் கத்தார் மன்னருக்கு ரமலான் வாழ்த்துக்களையும் அப்போது பிரதமர் தெரிவித்தார் அங்குள்ள இந்தியர்களின் நலன்களை உறுதி செய்வதுடன் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தியதற்காக பிரதமர் தமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் கத்தார் வளர்ச்சிக்கு இந்தியர்கள் அளித்து வரும் பங்களிப்புக்கு அந்நாட்டு மன்னர் பாராட்டு தெரிவித்தார் இதேபோல் கொரோனா தொற்று பாதிப்பால் எகிப்து நாட்டில் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைக்கு மத்தியில் அந்நாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலன்களுக்காக எகிப்து அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தாக் அல் சிசியுடனும் பிரதமர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகையில் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தாம் எகிப்து வரை திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் கொரோனா தொற்று காரணமாக தமது பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையாடலின்போது எகிப்து அதிபரிடம் குறிப்பிட்டார்